ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷா. பிக் பாஸ் சீசன் 7 உண்மையிலேயே இன்னைக்கெல்லாம் சூப்பராகவே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம போர்க்களம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, அதுவே பார்த்தீங்கன்னா வீடை ரெண்டாயிக்கிறோம். ஒரு குரூப்பே சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் ஒழிஞ்சாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்மால் பாஸில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் இருக்காரு, பிரதீப் இருக்காங்க, மாயா இருக்காங்க, விஷ்ணு பார்த்தீங்கன்னா அவரும் செம்மையாக பண்ணுறாரு, ஐஷும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அது எதுவுமே தெரியாத பொண்ணுமா இருந்துச்சுல, எல்லாரும் சேர்ந்து வச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ண போகிறாங்க இனிமேல் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாருக்காக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மிகப்பெரிய போர்க்களம் காத்திருக்கு. ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் லக் இன்னைக்கு அடிச்சதுன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க தான் ஜெயிச்சாங்க. சாப்பாட்டுலேயும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனையும் சொன்னாங்க. எல்லாத்தையுமே ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாத ஷோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த காசை பேசிக்கிட்டு போய் அங்கே ஓரமாக உட்காந்து அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாயா சொல்லவே தேவையில்லை, இந்த வாரம் அநேகமாக வெளியில் போயிடும் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தலைவியை வச்சுருங்க, ஃபைனல் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கண்டென்ட் அப்படியே தேர்த்தி கொடுக்க அப்படின்னு தான் சொல்லணும். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுது அப்படின்னு தான் சொல்லணும். தேவையில்லாத அங்கே இருக்கவங்க எல்லாம் 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவனா தேரவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா யுகேந்திரன்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பாடகராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆளோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. அவர்லாம் பார்த்தீங்கன்னா இவர்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பேசுது. ஏன்னா இது இவங்க என்னமோ ஐஸ்வர்யா லெவலுக்கு பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப காண்டா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க மேல இந்த மரியாதையே போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மாயா வெளியில கூட இருந்திருக்காம இருக்கு, உள்ள போயிட்டு டோட்டலா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பேரை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இவங்க கூட சேர்ந்து அதாவது பார்த்தீங்க மூட்டி விடுறதோ அதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பூர்ணிமா மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சாப்பாட்டுலேயே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இதுல என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கவங்க அப்படியே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அதுதான் ரூல். அவங்க சொல்றதை அவங்க செய்யணும், அந்த மாதிரி தான் ரூல் இருக்கு. ஆனா இவங்களுக்கு என்ன நம்ம சமைச்சு கொடுக்கறோம், நம்ம ஹோட்டல்ல சர்வண்டாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அதனால துடுக் துடுக்க துடுக்குன்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இரிட்டேட்டா இருந்துச்சு. இதுல வந்து நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரவணன், விக்ரம் சரவணனா தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வந்து இவ்வளவு சீசன் இருக்கு, ஒரு கேப்டன்னா பாத்தீங்கன்னா ஒரு சைடு லைட்டா கூடுதலா கூட இருக்கலாம். ஆனா தம்பி பாத்தீங்கன்னா எல்லாரு சைடும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் போயிட்டு அப்படி பேசுறாரு. அது ஓகேவா, நான் உங்களுக்காக பேசுறேன், இது நீங்க தான் ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரி சூப்பராகவே பண்றாரு. விக்ரம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருப்பாரு. கடைசி வரைக்கும் டிராவல் பண்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான். அதுக்கப்புறமேட்டு ரெண்டு சண்டைக்கோழி இருக்கும்ல, நம்ம பிரதீப் விஷ்ணுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டே நீ எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் தெரியும் மட்டமான கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி நேற்றுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரதீப்பும் சேர்ந்துட்டாங்க. யோ, நீ கேம் ஆடுற கேமே புரிய மாட்டேங்கிறியா, என்னையா ஓ அவனை கொள்ளணுங்கிறியா, ஓ அப்படியா, உங்களோட நான் கூட்டு சேர்ந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் கை குலுக்கி விளாண்டுகிட்டு இருக்காங்க. டே இதுக்காடா ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குற நம்மளதான் கேனையா ஆக்குறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க. எதனால சேர்ந்தாங்கன்ற ஒரு சூச்சமும் இருக்கு. ஏன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்களா இவங்கெல்லாம் இரிட்டேட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுறதுல ஆரம்பிச்சு சாப்பாடு போடுறதுலேருந்து எல்லாமே ஒரு ஃபன் பண்ணிகிட்டே இருக்கலாம். கூல் சுரேஷ் இவங்க கூட சேர்ந்தது தான் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு ஆக்வர்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவர் நல்லது தான் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட சொன்னார். அதுக்கப்புறமேட்டு அதை காமெடியாகவும் பண்ணிவிட்டார். இதுங்க போச்சுக்கன்னா திரும்பியும் தோத்துரும், நம்ம டீம் ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அக்ஷயா இருக்காங்கல்ல அவங்க போயிட்டு விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விஜய் அடிச்சு தோச்சு விட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் எல்லாம் தள்ளி விட்டு சுத்தமா அக்ஷயாவில் முடியவே இல்லை. அவங்க தோத்துட்டாங்க, இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. உண்மையிலே எனக்கே வந்து புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு டிக்டாக் ரீல்ஸ்லாம் நம்ம அந்த பொண்ணை பார்த்துருக்கோம், அவங்க அண்ணனோடய அவர் பிரதரோடய சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் பார்க்கும்போது ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடி வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்ரூபமும் வந்து அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அந்த டாஸ்கில் தோத்தாலுமே வந்து வேற லெவலில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் மீண்டும் ஒரு வாய்ப்பு பாரதி கண்ணம்மா அவருக்கு நியூஷாவுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்களும் வந்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஐஷு ஜெயிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீடு கைகள் தான்
ஓங்கி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்க சாப்பிடும்போது இரிட்டேட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா மணிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நம்மளை துடு துருக்கான்னு சொல்லி டான்ஸ் ஆடுறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் பஞ்சாயத்து பண்ணியே நல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. சைலண்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கோட ஸ்டாராக வந்து யார் தெரியுமா தெரிஞ்சா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நிக்ஷன் தம்பியாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து கையாடுற விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நீ பார்க்கும்போது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி அவங்க பண்றாங்க ப்ரோ, நான் எதுக்கு ப்ரோ மட்டமான கேம் ஆகும், நானும் கேமுக்குள்ள இறங்குறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்ன விதமா இருக்கட்டும். நீங்க ப்ரோ நீங்க பேசுற எனக்கு பிடிக்கல ப்ரோ, நான் இங்கிருந்து விளக்குறேன் போது தனியா உட்கார்றாரு. அது நம்ம கூல் சுரேஷ்ல இருந்து நீ சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை உங்களுக்குறாங்க. அப்படின்னாலும் ப்ரோ கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா ப்ரோ, நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்டா இருந்த விதமா இருக்கட்டும், அதுவே சூப்பராகவே இருந்துச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரவீனாவும் நிக்ஷன் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தாங்க, கிறிஸ் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நீ எனக்கெல்லாம் வேணவே வேணாம், நான் உனக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது சும்மா நார்மல் ஃபன்னாதான் இருந்துச்சு. அதன் பிறகு மாயாவும் பூர்ணிமாவும் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து இவங்க வந்து மாயா சொல்றாங்க விஷ்ணு எனக்கு அண்ணன், விஜய் வந்து முறப்பையன், அவன் வந்து முறப்பையனோட முறப்பையன் அப்படின்ற மாதிரி எனக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பூர்ணிமா தான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இருக்கிறதுல விக்ரம் வந்து நல்ல பையனா இருக்கான், அதாவது கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. வெளியில வந்து உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. வெளியில வந்து கால் பண்ணி இவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இதுல ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா போகுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் டே ஃபுல்லா முடிய போறப்பதான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொன்னாரு, அதாவது நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோமா உங்களுக்கு வாதத்தை முன் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க, அதனால வந்து நீங்கள் அதில் பயன்படுற மாதிரி தெரியலை, அதனால என்ன ரெண்டு நாள் கூட பேசுனீங்கன்னா மட்டும்தான், இல்லை வினுசா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறது உறுதிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அக்ஷாவும் வினுசாவும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரோட டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. கூல் சுரேஷ் வந்து காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் தான் பண்ணாரு. அவர் பண்ற காமெடி சுத்தமா பண்ணு தமிழ் அண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணாரு, வைத்தறிச்ச பிடிச்சவங்க ஓட்டே போட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எதுவுமே அவர் வந்து காமெடி பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அதனால அவர் கொடுத்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொன்னோம். நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த காட்டினாங்க, அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து நிக்ஷன் சண்டை போடுறாப்புல, விசித்ரா சண்டை போடுற மிகப்பெரிய போர்க்களம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். மறக்காம டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.